Hi friends, welcome back to Uyirulal channel. இன்னைக்கு நம்ம உயிரூழல் சேனல் என்ன பார்க்கலாம்னா 11th எத்திக்ஸில் வந்து ஃபஸ்ட் லெசன் நேற்று நீங்கள் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் இந்த லெசன். அந்த லெசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீ வந்து இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பண்டைய தமிழர் தனி மனித வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் ஒழுக்கத்தை கடைபிடித்து மேன்மை பெற்றிருந்தனர் என்பதை எதன் வாயிலாக அறியலாம்? இன்னொரு தடவை க்வெஸ்சன் வாசிக்கிறேன். பண்டைய தமிழர் தனி மனித வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் ஒழுக்கத்தை கடைபிடித்து மேன்மை பெற்றிருந்தனர் என்பதை இலக்கியங்கள் வாயிலாக அறியலாம். அடுத்த கேள்வி, சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்களின் ஒருமித்த நடத்தைகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துவது எது? சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்களின் ஒருமித்த நடத்தைகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துவது பண்பாடு. பண்பாடு, சரிங்களா. அடுத்த கேள்வி, ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் வாழும் மக்களின் முறை வாழ்க்கை முறை என்பது என்ன? ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் வாழும் மக்களின் வாழ்க்கை முறை என்பது பண்பாடு அப்படின்னு சொல்கிறோம். பண்பாடு என்பதன் வேர்ச்சொல் எது அப்படின்னா, அதனுடைய வேர்ச்சொல் வந்து பண்பாடு அப்படிங்கிற சொல்லிருந்தால் வந்துச்சு. பண்பாடு என்பதன் பொருள் என்ன? பண்பாடு என்பதன் பொருள் சீர்படுத்துதல் அல்லது செம்மைப்படுத்துதல். சீர்படுத்துதல், செம்மைப்படுத்துதல். பண்பாடு என்ற சொல்லை முதன் முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? டி கே சிதம்பரனார். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்று குறிப்பிடும் நூல் எது? உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். உயர்ந்தோர் என்பது எதனை குறிப்பிடுகிறது? பண்பாடு உடையவர்களை குறிப்பிடுகிறது. உயர்ந்தோர் என்பது பண்பாடு உடையவர்களை குறிப்பிடுகிறது. நல்ல வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வதே சிறந்தது என்பதை பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று குறிப்பிடும் நூல் எது? நல்ல வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வதே சிறந்தது என்பதை பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று குறிப்பிடும் நூல் எது? கலித்தொகை. கலித்தொகை. அடுத்தது, இந்த உலகம் பண்புடையவர்களால் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்று கூறியவர் யார்? இந்த உலகம் பண்புடையவர்களால் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்று கூறியவர் யார்? திருவள்ளுவர். மனிதன் பேசும் மொழி, உணவு, உடை, வாழ்க்கை முறை, செய்யும் தொழில், எண்ணங்கள் ஆகியவை எவற்றை வெளிப்படுத்தும் காரணிகளாக திகழ்கின்றன? பண்பாட்டை வெளிப்படுத்தும் காரணிகள். அடுத்த கேள்வி, எது மாந்தனது அகவுணர்ச்சி வளர்ச்சியையும் சீர்மையையும் குறிப்பது? எது மாந்தனது அக உணர்வு வளர்ச்சியையும் சீர்மையையும் குறிப்பது? ஆன்சர், பண்பாடு. ஒரு மாந்தனது புறத்தோற்ற வளர்ச்சியின் செம்மையை குறிப்பது எது? புறத்தோற்ற வளர்ச்சியின் செம்மையை குறிப்பது நாகரிகம். மனிதனது அகத்தோற்ற பொலிவை உணர்த்துவது எது? பண்பாடு. மனிதனது அகத்தோற்ற பொலிவை உணர்த்துவது பண்பாடு. மனிதனது புறத்தோற்ற பொலிவை குறிப்பது நாகரிகம். மனிதனது புறத்தோற்ற பொலிவை குறிப்பது நாகரிகம். நாகரிக வளர்ச்சிக்கு துணை புரிவது எது? நாகரிக வளர்ச்சிக்கு துணை புரிவது பண்பாடு. பண்பாட்டு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது எது? நாகரிகம். பண்பாட்டு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது நாகரிகம். அடுத்த கேள்வி, தமிழர் தோற்றம் பற்றிய கருதுகோள்கள் எத்தனை? தமிழர் தோற்றம் பற்றிய கருதுகோள்கள் 4. அடுத்தது, தமிழக பண்பாட்டின் தொன்மையை அறிந்து கொள்வதற்கு பெரிதும் துணை புரிபவை எவை? தமிழக பண்பாட்டின் தொன்மையை அறிந்து கொள்வதற்கு பெரிதும் துணை புரிபவை தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும். தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும். அடுத்தது, பழந்தமிழரின் அகப்புற வாழ்க்கை முறைகளை பற்றி கூறும் தொல்காப்பிய அதிகாரம் எது? பழந்தமிழரின் அகப்புற வாழ்க்கை முறைகளை பற்றி கூறும் தொல்காப்பிய அதிகாரம் எது? பொருளதிகாரம். பொருளதிகாரம். அடுத்தது, பழந்தமிழ் மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை படம் பிடித்து காட்டும் சங்க இலக்கிய நூல்கள் எவை? பழந்தமிழ் மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை படம் பிடித்து காட்டும் சங்க இலக்கிய நூல்கள் எவை? 8 தொகை 10 பாட்டு.
சங்க இலக்கியங்கள் அகவாழ்க்கையை எவ்வாறு பகுத்துள்ளன? சங்க இலக்கியங்கள் அகவாழ்க்கையை எவ்வாறு பகுத்துள்ளன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பின் ஐந்தனை அப்படின்னு பகுத்திருக்காங்க. அன்பின் ஐந்தினை அப்படின்னு சங்க இலக்கியங்களில் அகவாழ்க்கையை பகுத்திருக்காங்க. ஐந்தினையில் முதல் பொருட்களாக உள்ளவை எவை? நிலமும் பொழுதும் முதல் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஐந்தினையின் கருப்பொருட்கள் எவைனா, வழிபடு தெய்வம், வழிபாட்டு முறைகள், வாழ்க்கை முறை, விளையும் பொருட்கள், இதெல்லாம் தான் கருப்பொருள்னு சொல்லுவோம். ஐந்தினைகளின் உரிப்பொருள்களாக பாகுபடுத்தப்பட்டவை எவை? உரிப்பொருள்கள்னா காதல் வாழ்வும் உணர்வு நிலைகளும் தான் வந்து உரிப்பொருள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயரிய கருத்தை உலகுக்கு எடுத்து கூறிய பெருமை மிக்க சங்ககால புலவர் யார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற உயரிய தத்துவத்தை உலகுக்கு எடுத்து கூறியவர் கணியன் பூங்குன்றனார். சேர மன்னர்களின் வணிக முறை, ஆட்சி, சிறப்பு, போர்த்திறம், கொடைத்திறம் முதலானவற்றை பற்றி விரிவாக விளக்கும் நூல் எது? பதிற்று பத்து. பாண்டியர்களின் தலைநகரம் ஆகிய மதுரையின் சிறப்பையும் வைகை ஆற்றின் சிறப்பையும் திருமால் முருகன் போன்ற தெய்வங்களை வழிபட்ட முறைகளையும் பாடும் நூல் எது? பரிபாடல், இசைப்பாடல் அப்படின்னு சொல்லுவோம். பத்து பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை? ஐந்து. நிலவளம், காதலின் சிறப்பு ஆகியவற்றை பற்றி பேசும் பத்து பாட்டு நூல்கள் எவை? குறிஞ்சிப்பாட்டு. காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசும் பத்து பாட்டு நூல் எது அப்படின்னா நெடுநல் வாடை. பாண்டியன் நெடுஞ்செழியனின் சிறப்பை கூறும் பத்து பாட்டு நூல் எது? பாண்டியன் நெடுஞ்செழியனின் சிறப்பை கூறும் நூல் மதுரை காஞ்சி. எந்த பத்து பாட்டு நூலில் கூறப்பட்டுள்ள நிலையாமை குறித்த கருத்துக்கள் கூட பாண்டிய மன்னன் காலத்தால் ஆற்ற வேண்டிய கடமைகளின் நினைவூட்டலாகவே அமைந்துள்ளன? ஆன்சர் மதுரை காஞ்சி. சோழ நாடு தரைவழி வணிகத்தாலும் கடல் வணிகத்தாலும் வளம் பெற்றிருந்தது எவ்வாறு பட்டினப்பாலை சொற்றொடர் குறிப்பிடுகிறது? முட்டா சிறப்பின் பட்டினம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. அடுத்தது, தமிழர் ஆட்சி முறை, ஆடல் பாடல், கலை, வளம் மற்றும் புகார், மதுரை வஞ்சி ஆகிய தலைநகரங்களின் சிறப்புகள், வணிக சிறப்பு, சமய நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகள், தனி மனித ஒழுக்கம், நீதி வழங்கும் முறைமை ஆகியவை பற்றி விரிவாக பேசும் வரலாற்று ஆவணமாக திகழ்வது எது? சிலப்பதிகாரம். ஆன்சர் சிலப்பதிகாரம். அடுத்தது, சமய அறக்கருத்துக்களையும் வாழ்வியல் நெறிகளையும் எடுத்துரைக்கும் காப்பியம் எது? சமய கருத்துக்களையும் வாழ்வியல் நெறிகளையும் எடுத்துரைக்கும் காப்பியம் மணிமேகலை. பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை ஆராய்வதன் மூலமே குற்றச்செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் என்பது எந்த நூலின் மையக்கருத்தாகும்? மணிமேகலை. பசிப்பினியாக உருவகம் செய்து அதை போக்க வேண்டிய அவசியத்தையும் கூறுகின்ற புரட்சி காப்பியம் எது? மணிமேகலை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட எந்த நூலின் பதிப்புரையில் கிரேக்க மக்கள் நாகரிக சமூகத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பே எகிப்தும் பண்டைய இந்தியாவும் நெடுங்காலமாக வாணிக தொடர்பு கொண்டிருந்தன என கூறப்பட்டுள்ளது? எந்த நூல் அப்படின்னா எரித்திரிய கடலின் பெரிபிளஸ். எந்த வெளிநாட்டவர்கள் எழுதிய நூல்கள் பண்டைய தமிழகத்தின் கடல் வாணிகத்தை பற்றி குறிப்பிடுகின்றன? ஸ்ட்ராபோ எழுதிய பூகோள நூல், தாலமி எழுதிய பூகோள நூல், பிளினி எழுதிய உயிரியல் நூல். ஸ்ட்ராபோ எழுதியது பூகோள நூல், தாலமியோட பூகோள நூல், பிளினி எழுதிய உயிரியல் நூல். அடுத்த கேள்வி, சேரநாட்டு துறைமுகங்கள் அனைத்தும் எதற்கு இடையில் அமைந்திருந்தன? சேரநாட்டு துறைமுகங்கள் கண்ணனூர், கொச்சிக்கு இடையில் அமைந்துள்ளன. அரேபியாவில் இருந்தும் கிரேக்கத்தில் இருந்தும் வணிகப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு வந்த எண்ணற்ற நாவாய்கள் முசிறியில் செறிந்து கிடந்தன என்று கூறும் நூல் எது? எரித்திரிய கடலின் பெரிபிளஸ். எந்த நூற்றாண்டு முதல் கிரேக்கர்கள் தமிழகத்துடன் வணிகத் தொடர்பு கொண்டிருந்தனர்? பொது ஆண்டுக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டில். கீழ்காணும் தமிழ் சொற்களுக்கு கிரேக்க மொழியில் எழுதுக.
அரிசி அப்படிங்கிறத கிரேக்கத்தில் அரைசா அப்படின்னு சொல்லுவோம். கருவா அப்படின்னு சொல்லக்கூடிய லவங்கத்தை கார்பியன் அப்படின்னு கிரேக்கத்தில் சொல்லுவோம். இஞ்சி வேர் அப்படிங்கிறத கிரேக்கத்தில் சிஞ்சி பேராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. பிப்பாளி அப்படிங்கிறத பெர்பெரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, சாலமன் மகனுக்கு அளிக்கப்பட்ட மதிப்பு எந்த பொருட்களின் சிதைவுற்ற தமிழ் பெயர்கள் இவை? சாரி, சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பட்ட மதிப்பு மிக்க பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா துகிம். துகிம்க்கு என்ன தமிழில் சொல்லுவோன்னா மயில் தோகை. ஆல்மக் அப்படின்னா தமிழில் அகில் மரம் அப்படின்னு அர்த்தம். தமிழகத்திலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதியான பொருட்கள் நறுமணப் பொருட்கள். தமிழகத்திலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதியான பொருட்கள் நறுமணப் பொருட்கள். அயல்நாடுகளுக்கு தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட உயிரினங்கள் யாவை? அயல்நாடுகளுக்கு தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட உயிரினங்கள் புலி, சிறுத்தை, யானை, குரங்கு, மயில், கிளி, வேட்டை நாய். புலி, சிறுத்தை, யானை, குரங்கு, மயில், கிளி, வேட்டை நாய். அடுத்தது, தமிழகத்தின் ஏற்றுமதி பொருட்களின் தரத்தில் மேலானவை என போற்றப்பட்டவை எவை? தமிழகத்தின் ஏற்றுமதி பொருட்களில் தரத்தில் மேலானவை வேட்டை நாய்கள். தமிழ்நாட்டின் ஊர் பெயர்கள் ரோமானியர்களால் எவ்வாறு குறிப்பிடப்பட்டன? தொண்டி என்பதை திண்டிஸ் என்றும், முசிறி என்பதை முசிறிஸ் என்றும், பொற்காடு பகரி, குமரி அப்படிங்கிறத குமாரி, கொற்கை கொல்சாயின்னு சொல்கிறாங்க, நாகப்பட்டினத்தை நிகாமா அப்படின்னு சொல்கிறாங்க, காவிரி பூம்பட்டினத்தை கமரா என்றும், புதுச்சேரியை புதுக்கே என்றும், மரக்காணத்தை சோபத்மா என்றும், மசூலிப்பட்டினத்தை மசோலியா என்றும் குறிப்பிடுகின்றனர். அடுத்தது, ஹிப்போக்ரேட்டஸ் என்ற புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்? 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர்தான் இந்திய மருத்துவ முறைகளையும் மருந்து வகைகளையும் கையாண்டு வந்தவர். ஹிப்போக்ரேட்டஸ் எந்த பொருளை இந்திய மருந்து என்று குறிப்பிட்டார்? மிளகு. தமிழகம் பல நாடுகளுடன் கொண்டிருந்த வணிக உருவானது தமிழரின் எந்த வளர்ச்சிக்கு உதவின? தமிழகம் பல நாடுகளுடன் கொண்டிருந்த வணிகத்தை தமிழரின் எந்த வளர்ச்சிக்கு உதவின அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர், நாகரிகம், பண்பாடு, கலை வளர்ச்சிக்கு உதவியது. தமிழக வரலாற்றை அறிய பெரிதும் துணை புரியும் பொருட்கள் எவை? கல்வெட்டு, பட்டயங்கள், நாணயங்கள் மூலமா தமிழக வரலாற்றை அறியலாம். பண்டைய தமிழகத்தின் கோவில்களில் உள்ள கற்சுவர்கள், கோவில் மண்டபத்தில் கட்டுரைகள் போன்றவற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை எழுத்துக்களாக பொறித்து வைத்துள்ளவற்றை என்னவென்று அழைக்கிறோம்? ஸோ கோயிலில் வந்து மண்டபத்தில் எல்லாம் பொறிச்சிருப்பாங்க இல்லையா கல்வெட்டில், ஸோ அதை என்னென்னு சொல்லுவோம்? கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். கல்வெட்டுகளில் பெரும்பாலும் இடம்பெற்றுள்ளவை எவை? மன்னருடைய ஆணைகளும் அவர்களுடைய சாதனைகளும் இடம்பெற்றிருக்கும். திருப்பரங்குன்றம், நாகமலை, யானைமலை, கீழக்கோயில் குடி ஆகிய இடங்களில் காணப்படும் கல்வெட்டுகள் எந்த காலத்தை சார்ந்தவை? சங்க காலத்தை சார்ந்தவை. எந்த கால கல்வெட்டுகள் கோவில்கள், ரதங்கள், கற்பாறைகள், தூண்கள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன? பல்லவர்கள் கால கல்வெட்டுகளில் தான் வந்து கோவில், ரதங்கள், கற்பாறைகள், தூண்கள் எல்லாத்துலேயுமே வந்து காணப்படும். எந்த கோவில்களில் காணப்படும் கல்வெட்டுகளில் பல்லவர்கள் கால வரலாற்றை அறிய முடியும்? எந்த கோவிலில் காணப்படும் கல்வெட்டுகளில் பல்லவர்கள் கால வரலாற்றை அறிய முடியும்னா காஞ்சியில் காணப்படும் கோவில்களில். எத்தனை புறத்திணைகள் போருக்கான காரணங்களையும் போர் நடைபெறும் முறைகளையும் கூறுகின்றன? 8 புறத்திணைகள். மயிலுக்கு போர்வை போர்த்திய குறுநில மன்னர் யார்? பேகன். அவருடைய வாழ்ந்த ஆட்சி பகுதி பழனிமலை. முல்லைக்கொடி படர்வதற்கு தன் தேரையே தந்த வள்ளல் யார்? பாரி. அவருடைய ஆட்சி பகுதி பரம்புமலை. குதிரைகளை பரிசாக வழங்கிய வள்ளல் திருமுடிக்காரி. அவர் ஆட்சி செய்த பகுதி மலையமாநாடு. நீலநாகத்தின் உடையை இறைவனுக்கு பொருத்தி மகிழ்ச்சியடைந்த வள்ளல் யார்? ஆய் ஆண்டிரன். ஆய் ஆண்டிரனுடைய ஆட்சி செய்த பகுதி பொதியமலை. அரிய நெல்லிக்கனியை அவ்வைக்கு தந்த வள்ளல் யாருனா அதியமான். அதியமான் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான் ஆட்சி செய்த பகுதி எது? தகடூர். மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் வழங்கிய வள்ளல் பெருமான் நல்லி. நல்லி ஆட்சி செய்த மலை கண்டீரமலை. யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கிய குறுநில மன்னன் யார்? வல்வில் ஓரி. வல்வில் ஓரி ஆட்சி செய்த மலை கொல்லிமலை.
சங்ககாலத்தில் யவனர்கள் தமிழகத்தில் எந்த இடங்களிலிருந்து தங்க நாணயங்களை வெளியிட்டனர்? மதுரை புகாரிலிருந்து தங்க நாணயங்களை வெளியிட்டனர். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த லெசனுக்கு வந்து 75 கொஷின்ஸ் கொடுத்துருப்போம். இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்பெஷல் கொஷின்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு கூகுள் ஃபார்மில் உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் வந்திருக்கும், அதையும் வந்து அட்டன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.